ஒரு பரிபூர்ண கான்ஃபிடென்ஸோட தான் பண்ண மாதிரியான ஒரு படமா நான் அதை பாக்குறேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க அதாவது ரைட்டிங் நான் சொன்னல அவரேஜ்னு சொல்லியிருந்தேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாஜரேட்டட் நான் சொல்லியிருந்தேன்ல. அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஜே சூர்யா வந்து இந்த படத்துல பூமிநாதன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர் கேரக்டர் பிளே பண்றாரு. ரொம்ப ரஃபான ஒரு ப்ரொஃபசர், ரொம்ப டிசிப்ளினேரியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னும் பொழுது, அவருக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக சிவகார்த்திகேயன் பிளே பண்ற சக்கரவர்த்தி கேரக்டர் அமைது. நிறைய இடங்கள்ல அவங்க கேரக்டரையும் தாண்டி எஸ் ஜே சூர்யாவோட பாடி மேனரிசம் எப்படி இருக்கும் நமக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரிலாம் அவர் பேசி நம்ம பல படங்கள்ல பாத்துருக்கோம். சோ அதை வந்து சிவகார்த்திகேயன் இந்த படத்துல மிமிக் பண்ண ட்ரை பண்ணுவார் நிறைய காட்சிகள்ல. சோ கேரக்டர் அடிக்கடி அவங்க உடைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. பிரதானமாக இந்த படத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னவா இருக்கு,